ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கலைகிராஃப். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ஸை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீட்டிங் கார்டு வீடியோ தான். அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருந்தேன், பிளாக் கலர் சார்ட்டை வந்து இப்படி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தெரியும் நினைக்கிறேன், உள்ளே பெரிய பீஸ் வச்சு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிருக்க மாதிரி. இப்போ இதில் வந்து மூணு பீஸ் மாதிரி கிடைக்கும். உள்ளே ஒரு பீஸ் கிடைக்கும், வெளில ரெண்டு பீஸ் கிடைக்கும். 1x6 இன்ச் அகலம் வந்து 1 இன்ச்சும் நீளம் வந்து 6 இன்ச்சும் வந்து எடுத்து இந்த மாதிரி இருந்து ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பக்கத்தில் உள்ள இந்த சைடில் வந்து ஒட்டிக்கு போகிறோம். ஓகே, இந்த மாதிரி விட்டினோன்னா அதே சைஸ் தான், 1x6 இன்ச்சே எடுத்து இன்னும் 4 தேவை போடும். இந்த க்ரீட்டிங் கார்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் மேக்ஸிமம் தேவைப்படும். இதுக்கு எல்லாத்துக்குமே இதே இன்ச் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய க்ரீட்டிங் கார்டோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை விட குட்டியாக எடுத்தால் க்ரீட்டிங் கார்டுன்னு அது வராது. இதுதான் மினி சைஸில். இதை விட பெருசாக எடுத்தாலும் இதே அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ சூப்பராக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இதில் வந்து நடுவில் விஷஸ் வந்து எல்லாத்தையும் ஒயிட் கலரில் எழுதணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு இதே ஃபார்ம் ஷீட் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பென் எடுத்து அதில் வந்து ஹார்ட் ஷேப் வந்து வரைஞ்சி போகிறேன். ரெண்டு சின்ன ஹார்ட்டும் ரெண்டு பெரிய ஹார்ட்டும் வரைஞ்சிக்கோங்க. இது ஏன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து டெக்கோர் பண்ணுறதுக்காக. இங்கே கிரிட் ஷீட் தான் எடுக்கணும் இல்லை, வேறு இது ஃபோம் ஷீட்டில் கூட எடுத்துக்கலாம். நான் சேப்பு கலர் கிரிட் ஷீட் எடுத்துக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, ஓரமாக வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த ஒட்டணும் இல்லையா, அது எல்லாமே ஃப்ரண்ட் பக்கத்தில் உள்ள எல்லாமே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. அது வரைஞ்சி கட் பண்ண நேரத்தில் எடுத்து 5x5 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி 3 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கு போகிறோம். மேலே ஒரு சைடு மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஒட்டி பார்த்துட்டு அது கரெக்டான இடத்துல ஒட்டினதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கு போகிறோம். கரெக்டான இடத்துல ஒட்டல அப்படின்னா நான் ஊற்றிக்கலாம்ல டக்குனு, அதுக்காக நான் ஊற்றிக்கிட்டு பாருங்கள். ஒட்டிட்டு இழுத்த ஒன்றும் ஆகாதுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்து பேஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிகாலே யூஸ் ஆகும். ஓகே, நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிளாத் வந்து வாங்குவோம் இல்லையா கடையில் போய், அந்த பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஒரு ஷீட் மாதிரி ஒன்று வந்தது. இது வந்து இந்த வழுவழுன்னு இருக்கக்கூடிய ஷீட் இல்லை, இது சாதாரணமாகவே கார்போர்டை விட ரொம்ப தின்னான ஷீட்டு, வெள்ளையாக அந்த அட்டை பாக்கையோடய இருந்துச்சு. அந்த ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். ஒயிட்னா ஒயிட் கலராகவே இருந்துச்சு, பேப்பர் ஒட்டினா ஊறி போன மாதிரி கூட ஆகும். டெக்கர் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி ஷீட் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏ4 ஷீட் ஒட்டிக்கலாம், இல்லை ஒயிட் கலர் சார்ட்டை கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த 3 ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அங்கே மேலே 2 ஒட்டணும் இல்லையா, அடுத்தது இங்கே 4 ஒட்ட போகிறோம். ஓகே, எல்லாத்துக்குமே அதே சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து எத்தனை சைஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயே 4 ஷீட் வந்து அதே மாதிரி ஒட்டி போகிறோம். முன்னாடி ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து 2 ஷீட் வந்து ஒட்டியிருக்கோம். அடுத்தது இங்கே அந்த ரைட் கார்னரில் வந்து 4 ஷீட் வந்து ஒட்டியிருக்கோம். இங்கே 4, அடுத்தது அந்தாண்டு 4, நடுவில் 2 அப்படின்னா 4 8, உள்ளார சைட்லேயும் 4 8, அடுத்தது அங்கே ஒரு 2 ஒட்டியிருக்கோம். வெளியில் வந்து ஒரு 6, 16 ஷீட் நமக்கு இந்த பீஸில் தேவைப்படும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ட்டு எடுத்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு காம்பினேட்டான பேப்பர் இருந்தால் போதும். ஓகேவா, இல்லை உங்களோட காம்பினேட்டான பேப்பர் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அது இந்த மாதிரி ஸ்டைலில் கோடு, நீங்கள் ஸ்கெட்சஸ் ஏதாவது வச்சு கோடு போட்டு கூட நீங்கள் பேப்பர்லேயோ இல்லை சொல்ல ஒயிட் கலர் சார்ட்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். க்ரீட்டிங் கார்டு அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட் பேஸ் கிஃப்ட் தான். ஓகேவா, அதனால் நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்பவே ஈஸியாக நிறைய விதமான க்ரீட்டிங் கார்ட்ஸ் செய்யலாம். சார்ட்டில் தான் செய்யணுமா க்ரீட்டிங் கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பெருசாக ஒத்தப்பிளாக இருக்கணும் அப்படின்னா சார்ட்டில் செய்யலாம். ஏ4 ஷீட்டில் கூட செய்யலாம். ஒரு சார்ட் பீஸ் வந்து ஒரு சாதாரண நோட்டு இருக்கணும், அதோட அந்த கட்ட நோட்னு சொல்லுவோம்னே அந்த கட்ட நோட் அளவுக்கு, ஒரு நோட் அளவுக்கு மட்டும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு சார்ட் எழுந்துச்சு ஒரு ஏ4 ஷீட் இருந்துச்சுன்னா சூப்பராக ஒரு க்ரீட்டிங் கார்டு செய்யலாம், கிராண்டபிளான ஒரு க்ரீட்டிங் கார்டு செய்யலாம். அந்த மாதிரி வச்சு நிறைய செய்யலாம். அதுவுமே நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வரக்கூடிய நான் வந்து பண்ணி காட்டுறேன். ரொம்பவே ஈஸியாக செய்கிறது நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி வந்து டெக்கர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி
கலர் கலராக அது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இங்கே ரெண்டு ஒட்டணும் இல்லையா, அதுக்கு மட்டும் நான் வந்து கோல்டன் கலர் மாதிரி கூடிய இந்த பால் பச்சை நிறத்தை அந்த கலர் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். லைன் லைனாக ஸ்கேலை வச்சு கலர் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணோன்னா உள்ளேயும் அதே மாதிரி பண்ணிக்க போகிறோம். எந்த கலர் இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் கலரே இல்லை அப்படின்னா பென்சில் ஆட கூட ஷேடோ கொடுக்கலாம், இல்லை பெண்ணால் கூட கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு இஷ்டம் தான். நீங்கள் ஒருத்தருக்கு யாருக்கா கிஃப்ட் வந்து பண்ணுறீங்க, கிஃப்ட்டு அது மாதிரி ஏதாவது ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோடு இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது கிரீட்டிங் கார்டும் ப்ரெசன்ட் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிஃப்ட் அப்படிங்கிறது நம்மளாக செஞ்சு கொடுக்குறதும் சேரும், கடையில் வாங்கி கொடுக்கணும் சேரும். நீங்கள் வந்து கடையில் வாங்காமல் உங்களோட குட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களே கையால் செஞ்சுக்கிட்டீங்க, ரொம்பவே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். காசும் தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தானே செய்கிறீங்க. பேப்பர் பென் சாட்டை எல்லாட்டையும் இருக்கும். சாட்டை இல்லைனா கூட இதில் இன்னொரு ஒரு இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு திங்க் இருக்குது. என்னென்னா நம்மளோட இன்விடேஷன்லாம் நம்ம வீட்டுக்கு வரும் இல்லையா, அந்த இன்விடேஷனில் உள்ள லெட்டர் எழுதியிருக்கிறத தவிர மேலே ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இன்விடேஷன் கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி விஷஸ் வந்து எழுதிக்கிறேன். இதில் என்ன எழுத நான் சொல்லிடுறேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த பேஜில். அடுத்தது அங்கே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, என்ஜாய் திஸ் ஸ்பெஷல் டே அப்படின்னு எழுத போகிறேன். ஏன்னா விஷஸ் எழுதுறது எப்படி எழுதுறது தெரியாதவங்களுக்கும் ஒரு இதாக இருக்குமா, என்ஜாய் திஸ் ஸ்பெஷல் டேன்னு எழுதிக்கிறேன். இங்கே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்க போகிறேன். எழுதுறத நீங்களும் பாருங்கள். அப்புறம் என்ஜாய் த ஸ்பெஷல் டே தான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, எல்லா கனவுக்கும் நிஜமாகட்டும் அப்படின்ட்டு இங்கே திரும்ப ஒன்ஸ் மோருக்காக ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது இங்கே என்ன எழுதிக்கிறேன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். ஹாவி அ நைஸ் டே. ஓகே, இங்கே வந்து விஷஸ் யூ யா மேஜிக்கல் பர்த்டே ஃபில் ஏ சர்ப்ரைஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நான் செஞ்சுருக்கேன், இது வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், நினைவுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து திறந்து பிடிச்சி காட்டேன். இப்போ டிசைனர் கத்திரிக்கோள் வந்து நான் எடுத்துட்டு இந்த மாதிரி அதோட ஷேப் வந்து அழகாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குமே, லுக் செமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.